மாலைமுரசு தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக தனியார் பள்ளியில் நடைபெற்ற தேர்வு பாதி நிறுத்தப்பட்டது. இது குறித்து விரிவான தகவலை தருவதற்காக எமது செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இது குறித்த விரிவான தகவலை பதிவு செய்ய. வணக்கம் செல்லா. ஊரடங்கு காலத்தில் கல்வி நிறுவனங்கள் செயல்பட மத்திய மாநில அரசுகள் தடை விதித்திருக்கின்றன. வகுப்புகளை தொடங்கவே தடை உள்ள சூழலில் மாணவர்களுக்கு சென்னை கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி மாணவர்களை நேரில் வரவழைத்து தேர்வு நடத்தி வருவதாக மாலைமுரசு தொலைக்காட்சி இன்று காலை ஒரு செய்தி ஒளிபரப்பப்பட்டது. அந்த செய்தியின் எதிரொலியாக தற்போது தேர்வு பாதியில் நிறுத்தப்பட்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புமாறு பள்ளி நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்தியாவிலேயே கொரோனா தொற்று பரவல் தொடங்கிய கடந்த மார்ச் மாதம் முதல் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. கொரோனா தொற்று பரவல் குறையாததன் காரணமாக நாடு முழுவதும் பொது தேர்வுகள் உட்பட பல்வேறு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. மீண்டும் பள்ளிகளை திறப்பது எப்போது, ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகளை நடத்துவது எப்போது என்பதில் மத்திய மாநில அரசுகள் முடிவு எடுக்க முடியாமல் திணறி வரும் சூழலில் சென்னை கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி ஒன்று மாணவர்களுக்கு இன்று காலை தேர்வு நடத்தி வருவதாக அரசு தகவல் வெளியானது. இந்த தகவல் கிடைத்தவுடன் மாலைமுரசு தொலைக்காட்சி குழுவினர் கள ஆய்வை தொடங்கியது. அந்த நிலையில் சென்னை அடுத்த கேளம்பாக்கத்தில் வண்டலூர் செல்லும் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சுஷில் ஹரி சர்வதேச உண்டு உறைவிட பள்ளி பல நூறு ஏக்கரில் பரந்து விரிந்து அமைந்திருக்கக்கூடியது. இந்த பள்ளியில் சிபிஎஸ்இ மாநில அரசின் பாடத்திட்டம் மாண்டிசேரி ஆகிய மூன்று முறைகளில் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. கேளம்பாக்கம், வேளச்சேரி, மாமல்லபுரம், மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மாணவர்கள் இந்த பள்ளியில் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியை பொறுத்தவரையில் ஏற்கனவே மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எஸ்எம்எஸ் மூலமாக ஒரு அட்டவணையானது வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது ஒவ்வொரு மாதத்தின் ஒவ்வொரு சனிக்கிழமைகள், அதாவது மாதத்தின் முதல் சனிக்கிழமை மற்றும் நான்காம் சனிக்கிழமைகளில் மாணவர்களுக்கு பருவ தேர்வு நடத்தப்படும் எனவும் அந்த தேர்வுக்கான அட்டவணையும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அனுப்பப்பட்டிருந்தது. அதாவது டிசம்பர் மாதம் வரை அதற்கான தேர்வுக்கான அட்டவணையானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த தேர்வுக்கான அட்டவணையை பொறுத்தவரையில் மாணவர்கள் பள்ளிக்கு வந்து மட்டுமே தேர்வு எழுத வேண்டும் எனவும் அந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த அட்டவணை மட்டுமல்லாது ஆசிரியர்களுக்கும் ஒரு தனியாக ஒளி வடிவிலான விளக்க உரையும் அனுப்பப்பட்டது. அந்த ஒளி வடிவிலான விளக்க உரையிலும் ஆசிரியர்களும் கட்டாயம் பள்ளிக்கு வர வேண்டும், பள்ளிக்கு வராத ஆசிரியர்கள் அன்று அவர்கள் பள்ளிக்கு வரவில்லை என்பது பதிவு செய்யப்படும் எனவும் அந்த ஒளி வடிவிலான விளக்க உரையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இது குறித்து இன்று காலை நேரடியாக மாலைமுரசு தொலைக்காட்சி குழு சார்பாக நேரடியாக சென்னை அடுத்த கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கு சென்று ஆய்வு நடத்திய போது அங்கு மாணவர்கள் நேரடியாக பள்ளிக்கு வந்து தேர்வு எழுதினர். அந்த இந்த கொரோனா காலகட்டத்தில் இது போன்ற ஒரு தேர்வு எழுதுவது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இது தொடர்பாக நாம் மாலைமுரசு தொலைக்காட்சியில் வெளியான செய்தியின் எதிரொலியாக தற்போது அந்த தேர்வானது பாதியில் நிறுத்தப்பட்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீண்டும் தங்களின் இல்லத்திற்கு திரும்புமாறு பள்ளி நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் சார்பிலும் ஒரு கண்டன அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தமிழக அரசு சார்பில் கட்டாயம் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு சார்பிலும் இது தொடர்பான பள்ளிக்கல்வித்துறைக்கு இது தொடர்பான அழுத்தம் கொடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழக அரசு சார்பில் விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மட்டுமல்லாமல் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த பள்ளியின் மூலமாக பல்வேறு மன அழுத்தம் தரப்படுவதாகவும் செய்தி வெளியாகின. இந்த நிலையில் தற்போது இந்த பள்ளியில் நடத்தப்பட்ட தேர்வானது பாதியில் நிறுத்தப்பட்டு மாணவர்கள் திரும்ப அனுப்பப்பட்டிருக்கின்றனர். மாலைமுரசு தொலைக்காட்சியில் வெளியான செய்தியின் எதிரொலியாக தற்போது இந்த தேர்வானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி நந்தினி. ஊரடங்கை மீறும் விதமாக சென்னை அடுத்த கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவர்களை வரவழைத்து தேர்வு எழுத வைத்த அதிர்ச்சிகரமான காட்சிகளை நமது மாலைமுரசு தொலைக்காட்சி பிரத்யேகமாக வெளியிட்டது. அதன் எதிரொலியாக தற்போது தேர்வு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தேர்வு ரத்து செய்வதாகவும் அறிவிப்பு வந்து கொண்டிருக்கிறது. இது குறித்த முழு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை கேட்பதற்காக நமது பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் இளமாறன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு இளமாறன், குறிப்பிட்ட அந்த தனியார் பள்ளி தேர்வு நடத்தியது நமது மாலைமுரசு தொலைக்காட்சியினுடைய எதிரொலியாக தற்போது தேர்வு ஒத்திவைக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த உங்களுடைய கருத்தை எப்படி பதிவு செய்யுங்க? முதல் வணக்கம். இந்த நிகழ்வு வந்து மிகவும் வருத்தப்படக்கூடிய செய்தியாகும். அதுவும் ஊரடங்கு காலத்தில் ஒரு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், நடுநிலைப்பள்ளி என்றால் ஒரு 13 வயது நிரம்பிய குழந்தைகளை பள்ளிக்கு வரவழைத்து
அவர்களை தேர்வு எழுதுவது வந்து ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை உருவாக்குவது மட்டுமில்லாமல் பெற்றோர்களையும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது போன்ற தனியார் பள்ளியில் ஈடுபடுவதன் மூலம் இது ஒரு வணிக நோக்கத்தோடு செயல்படுவதாக நாங்கள் கருதுகின்றோம். இதனால் பீஸ் கலெக்ட் பண்றோம், அதற்காக நாங்கள் பள்ளியை நடத்துறோம் என்ற அடிப்படையில இன்றைக்கு மாணவர்களை பள்ளிக்கு வரவேற்பு தேர்வு நடத்தியிருப்பது சமூக இடைவெளியை கடைபிடித்திருக்கிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. உலகமே உரையை வைத்துக் கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸினால் தினந்தோறும் மாணவர்களும் பெற்றோர்களும் பொதுமக்களும் அச்சத்தில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு நடுநிலை பள்ளியை குழந்தைகளை பள்ளிக்கு வரவேற்பு தேர்வு வைத்திருப்பது என்பது மிகவும் கண்டனத்திற்குரியதும் அதிர்ச்சிக்கு உள்ளதும் செய்தியாகும். தற்போது மாலைமுரசு செய்தி எதிரொலியினால் இன்றைக்கு உடனடியாக தேர்வு ரத்து செய்யப்பட்டு மாணவர்களை திரும்பி அனுப்புவது வரவேற்புக்குரியது. அதே நேரத்தில் இது போன்ற பள்ளிகள் வேறு எங்கெல்லாம் தேர்வு அல்லது ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக மாணவர்களை துன்புறுத்தும் விதமாக தற்போது ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது. மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு குறுஞ்செய்தி மூலமாக இந்த நாளுக்குள்ளே ஒரு ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளாததால் படிப்பை தொடர்வது குறித்து உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று குறுஞ்செய்தி அனுப்பியிருப்பது மிகவும் அதுவும் இந்த ஊரடங்கு தளத்தில் மாணவர்களை துன்புறுத்துவதாக ஆகும். அதுவும் அதே மீறி குழந்தைகளின் மன அழுத்தத்தை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் 13 வயதே நிரம்பிய குழந்தைகளுக்கு ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்கவில்லை என்று அவர்கள் படிப்பு தொடர வேண்டுமா என்ற ஒரு கேள்வித்துறையை கேட்டு பெற்றோர்களுக்கு செய்தி அனுப்புவது பெற்றோர் மத்தியில் பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதனை தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் சார்பில் கண்டிப்பதோடு இது போன்று வேற எங்காவது தமிழ்நாட்டில் நடக்கிற தனியார் பள்ளிகளை கண்டறிந்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பல்வேறு நெறிமுறைகளை கையாண்டு நடவடிக்கையை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் அரசின் நெறிமுறைகளை பின்பற்றாமல் அத்துமீறி மாணவர்களை துன்புறுத்தும் வகையிலும் கொரோனா காலகட்டத்தில் மாணவர்கள் எந்த விதமான சமூக பாதுகாப்பு இன்றி இன்றைக்கு இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது தொற்று ஏற்பட்டுவிட்டால் அதற்கு இந்த நிர்வாகமே பொறுப்பேற்க வேண்டும். அது மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளையும் தமிழ்நாடு அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் சார்பில் பணியுடன் வேண்டிக் கேட்டுக் கொள்கிறேன். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு இளமாறன். சென்னை அடுத்த கேளம்பாக்கத்தில் தனியார் பள்ளி, அதாவது சுஷிஹரி என்கிற தனியார் பள்ளி செயல்பட்டு வந்தது. அந்த பள்ளியில் ஊரடங்கு காலத்தில் கல்வி நிறுவனங்கள் செயல்படக்கூடாது என நாடு முழுவதும் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டு பொது முடக்கம் இருக்கும் சூழலில் அந்த குறிப்பிட்ட தனியார் பள்ளியில் மாதாந்திர தேர்வு நடைபெறுவதாக நமது மாலைமுரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக செய்தியின் அடிப்படையில் நமது நிருபர்கள் குழு அங்கு நேரடியாக களத்திற்கு சென்று உடனடியாக கள ஆய்வை நடத்தியது. உடனடியாக அந்த தேர்வு நடைபெறும் இடத்தை பிரத்யேக காட்சிகளை நமது மாலைமுரசு தொலைக்காட்சி எதிரொலித்தது. இரு உடனடியாக அரசு இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரும் தெரிவித்திருந்தார், உடனடியாக தேர்வு நிறுத்தி வைக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். நமது தொலைக்காட்சியினுடைய செய்தியின் எதிரொலியாக தற்போது அந்த குறிப்பிட்ட அந்த மாதாந்திர தேர்வை அந்த தனியார் பள்ளி நிறுத்தியிருக்கிறது. அவற்றை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கேளம்பாக்கம் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் தரப்பிலிருந்து ஒருமித்த குரல் எழுந்தது. உடனடியாக அரசு தலையிட்டு குறிப்பிட்ட அந்த தனியார் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நமது தொலைக்காட்சி பிரத்யேகமான காட்சிகளை வெளியிட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது அந்த குறிப்பிட்ட பள்ளியில் நடைபெற்ற மாதாந்திர தேர்வினை நிறுத்தி ஒரு உத்தரவினை அந்த தனியார் பள்ளி பிறப்பித்திருக்கிறது. அவற்றை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை அடுத்த கேளம்பாக்கத்தில் இயங்கி வரும் சுஷில் ஹரி என்கிற
தனியார் உண்டு உறைவிட பள்ளி செயல்பட்டு வருகிறது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் இந்த பள்ளி செயல்படுகிறது. இந்த பள்ளியில் குறிப்பிட்ட தொழிலதிபர்களுடைய குழந்தைகள் மற்றும் பெரிய குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள் இந்த பள்ளியில் பயின்று வந்தார்கள். அது மட்டுமல்லாது பிற மாவட்டங்கள், பிற மாநிலங்கள், வெளிநாட்டை சார்ந்தவர்களும் இந்த பள்ளியில் படித்தார்கள். அந்த அளவுக்கு இந்த தனியார் பள்ளி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பள்ளியாக பார்க்கப்பட்டது. இந்த பள்ளியில் மாதாந்திர தேர்வு கட்டாயமாக பள்ளியில் எழுத வேண்டும் என்று மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருப்பதான தகவலை நமது தொலைக்காட்சி வாயிலாக ஏற்கனவே எதிரொலித்தது. உடனடியாக இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை கல்வியாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த குறிப்பிட்ட பள்ளி தரப்பிலோ மாணவர்கள் அவசியமாக தேர்வு எழுத வரவேண்டியதில்லை, வீட்டிலிருந்து எழுதலாம் என்று பெற்றோர்களும் தெரிவித்திருந்ததாகவும், ஆனால் அந்த குறிப்பிட்ட பள்ளியானது மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து தேர்வு அறைக்கு வந்து நேரடியாக பள்ளிக்கு வந்து தேர்வினை எழுத வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்ததன் அடிப்படையில் மாணவர்கள் இன்று வழக்கம் போல பள்ளிக்கு செல்வது போன்று அந்த மாதாந்திர தேர்வினை எழுதுவதற்காக பள்ளியில் குழுமியிருக்கிறார்கள். இது இந்த தகவல் செய்தி அறிந்த உடனேயே நமது நிருபர்கள் குழு நேரடியாக களத்திற்கு சென்று அங்கு கள ஆய்வுகளை நடத்தியது. இந்த சம்பவத்தை நமது தொலைக்காட்சி வாயிலாக மிக பெரிய அளவில் கல்வியாளர்கள் கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இந்த செய்தி எதிரொலித்தது. உடனடியாக அரசு தலையிட்டு குறிப்பிட்ட அந்த மாதாந்திர தேர்வினை ரத்து செய்ய வேண்டும் என்றும், அரசு அறிவிக்கும் வரை பள்ளியை திறக்கக்கூடாது என்ற உத்தரவு இருந்த போதிலும் எப்படி பள்ளியை திறந்து தேர்வை நடத்தலாம் என்று கல்வியாளர்கள் பெற்றோர்கள் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் நமது தொலைக்காட்சி பிரத்யேகமான காட்சிகளை வெளியிட்டது. உடனடியாக கல்வியாளர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள். இந்த சம்பவம் உடனடியாக குறிப்பிட்ட பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. கல்வியாளர்களும் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். இன்று மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்த சூழலில் தற்போது அந்த தனியார் பள்ளி தேர்வு நிறுத்தி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அவற்றை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது முனைவர் முருகையன் கல்வியாளர் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு முனைவர் முருகையன். குறிப்பிட்ட தனியார் பள்ளி தற்போது தேர்வினை நிறுத்தியிருக்கிறது. நமது மாலைமுரசு தொலைக்காட்சியில் எடுத்த இந்த பிரத்யேகமான காட்சிகளை கொண்டு அந்த தனியார் பள்ளி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. அதாவது தனியார் பள்ளிகளை பொறுத்தவரையில் அவர்களை கேட்பதற்கு ஆள் இல்லை என்கிற நிலைமைக்கு சென்று விட்டது என்பதுதான் இதுக்கு அர்த்தமாகிறது. ஏனென்று சொன்னால் ஆன்லைன் வகுப்பு நடத்துவது பற்றி நீதிமன்றம் வருகிற திங்கட்கிழமை வரை வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறது அல்லவா. ஒரே இரவில் ஆன்லைன் வகுப்புகளை அறிமுகப்படுத்தி அது மாணவர் நலனுக்காக என்று சொன்னாலும் கூட தனியார் பள்ளிகள் கட்டணம் வசூலிப்பதற்காக ஒரு மறைமுக சூழ்ச்சியான வழியாகத்தான் இன்றைக்கு எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் உயிரோடு விளையாடுகிற ஒரு செயலை ஒரு பள்ளி செய்கிறது என்றால் அந்த பள்ளி மீது தமிழ்நாடு அரசும் நடுவர் அரசும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நேற்றெல்லாம் உச்சகட்டத்தை தொட்டிருக்கிறது. கொரோனா நோய் தொற்று என்பது மிக உச்சகட்டத்தை தொட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சர் கூட கொரோனாவுடைய பொது முடக்கம் நீங்கிய பிறகுதான் இந்த பள்ளிகளை திறப்பது பற்றி முதல்வரிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று சொல்லியும் கூட நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் போது கூட ஆன்லைன் வகுப்புகளை நடத்தி இப்படி உயிரோடு விளையாடுகிற குழந்தைகளின் உயிரோடு விளையாடுகிற ஒரு விளையாட்டு செயலை செய்த அந்த தனியார் பள்ளியின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு ஊடகம் சென்ற பிறகு அதை நிறுத்தி இருக்கிறார்கள். பெற்றோர்கள் பள்ளி வழிகாட்டிகளின் படிதான் செய்வார்கள். அவர்களுக்கு என்ன ஒன்றும் செய்ய முடியாது. தங்களுடைய குழந்தைகளை கட்டாயப்படுத்தி தேர்வுக்கு வர வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துகிற போது அவர்கள் அனுப்பி இருக்கிறார்களே, அது பெற்றோர்கள் மீது தவறு இல்லை. ஆனால் ஒரு உயிருக்கு ஆபத்து, ஒரு குழந்தையினுடைய உயிருக்கு ஆபத்து வந்தால் கூட அந்த பள்ளி நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். இப்படிப்பட்ட பள்ளிகளை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இந்த குழந்தைகளோடு உயிரோடு விளையாடுக்கொண்டு இருக்கிற தனியார் பள்ளிகளுக்கு சரியான நீதியை அரசு புகட்ட வேண்டும். இதுதான் எங்களை போன்ற கல்வியாளர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் இது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் இது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். முனைவர் முருகையன், இப்போ பல தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை வசூலிப்பதற்காக தேர்வுகள் வந்து
வீட்டிலிருந்து எழுதலாம் என்று நிர்பந்திக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கருத்து? என்னுடைய கருத்து, ஆன்லைன் வகுப்பு நடத்துவதே தவறு என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆன்லைன் வகுப்பு நடத்திவிட்டு அதற்கு பின்னாலே தேர்வு ஒன்றையும் நடத்துவது என்பது இது பள்ளி கட்டணத்தை வசூலிப்பதற்காக ஏற்படுகிற ஒரு மறைமுக சூழ்ச்சி. ஒன்றும் குடிமூழ்கி போய்விடவில்லை. இந்த கற்றல் கற்பித்தல் என்பது இப்படி அவசரமாக தொடங்கி நிகழ வேண்டும் என்பது அல்ல. ஏனென்றால் நீதிமன்றத்தில கூட அந்த ஆன்லைன் வகுப்புகள் நடத்துவது குறித்து தமிழ்நாட்டு அரசு கேட்டிருக்கிறார்கள். உங்களுடைய என்ன, உங்களுடைய முடிவு என்ன, நீங்கள் இதை பற்றி என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். கண் மருத்துவருடைய அறிக்கையை கேட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் மென்டல் நம்முடைய மென்டல் நியூரோ சயின்ஸ் என்பது பெங்களூரில் மூத்த டாக்டர் கங்காதர் என்பவர் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதோடு நரம்பு மண்டலம் பாதிக்கும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆகவே எப்படி நடத்துவது, எத்தனை மணி நேரம் நடத்துவது என்பதெல்லாம் இன்னும் பரிசீலனைக்கு உட்படுத்தி அதுக்கு ஒரு முடிவு வர முன்னே ஒரு ஆன்லைன் வகுப்புகளையும் நடத்தி தேர்வுக்காக குழந்தைகளை பள்ளிக்கு வர செல்வது என்பது நியாயமற்ற செயல். அது குழந்தைகளுடைய உயிரோடு விளையாடுகிற ஒரு விபரீத செயல். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முனைவர் முருகையன். கல்வியாளர் முனைவர் சோமசுந்தரம் தற்போது இணைந்திருக்கிறார். வணக்கம் முனைவர் சோமசுந்தரம். குறிப்பிட்ட தனியார் பள்ளி தற்போது தேர்வை நிறுத்தியிருக்கிறது, உங்களுடைய கருத்து என்ன? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதாவது ஒரு சில தனியார் பள்ளிகள் அரசு உத்தரவை மீறுவது வந்து அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது. இது கொரோனா காலகட்டம், அரசாங்கமே தெளிவா சொல்லிக்கிறாங்க, விழித்திரு தனித்திரு விலகியது. இப்படி அரசாங்கம் சொல்லக்கூடியத பொதுமக்கள் எல்லாருமே ஃபாலோ பண்றோம். ஆக ஒட்டுமொத்த தனியார் பள்ளிக்கூடம் நான் குறை சொல்ல விரும்பல. எந்த பள்ளிக்கூடம் அரசு விதிகளை மீறியதோ அரசாங்கம் அதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு தனியார் பள்ளினாலும் சரி, அரசு பள்ளினாலும் சரி, டீச்சர் கல்வியாளர் தான் நம்ம ரோல் மாடல். நம்மளே தவறு செய்யும் பொழுது, நம்மளே நோயை பரப்புவதற்கு காரணமாக இருந்தால் அதை அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. இந்த காலகட்டங்களில் பேரண்ட்ஸை கூப்பிடுறது, மாணவர்களை கூப்பிடுவது, அப்ப மாணவரை பொறுத்தவரை அவருடைய நண்பர்களை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா டெம்டேஷன் வரும். தவறு ஏற்பட வாய்ப்பு உண்டு, நோய் பரவதற்கான வாய்ப்பு உண்டு. அரசாங்கம் தெளிவா சொல்லுகிறாங்க ஜூலை எண்டு வரைய. அதற்குள்ள ஏன் இந்த ஒரு சில பள்ளிகள் இதற்காக அவசரப்படுறாங்க? உண்மையான அவங்க தொலைக்காட்சியை நான் உண்மையா பாராட்டுறேன். நீங்க அழகா அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு வரீங்க. இதை பார்த்தாவது வேற ஏதாவது பள்ளிக்கூடம் நடத்தினா கண்டிப்பாக அரசாங்கம் முழு நடவடிக்கை எடுக்கும் எதிர்பார்க்கிறேன். முனைவர் சோமசுந்தரம், பல தனியார் பள்ளிகள் இந்த கொரோனா காலகட்டத்தில் வீடுகளிலேயே ஆன்லைன் கிளாஸ் மற்றும் அதே போல கல்வி கட்டணம் கட்டாயமாக கட்ட வேண்டும் என்று நிர்பந்திப்பதான ஒரு குற்றச்சாட்டு பரவலாக பேசப்படுகிறது. அது குறித்து உங்க கருத்தை சொல்லுங்க. அதாவது நான் பொதுவாக இந்த ஆன்லைன் கிளாஸுக்கு நான் எதிராக தான். ஏன் அப்படின்னா, ஒரு வகுப்பறைக்கு ஈக்குவலாக ஆன்லைன் கிளாஸ் என்றைக்குமே வராது. ஒரு வகுப்பறையில தான் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் அவனை லைவா கவனிக்க முடியும். பட் இந்த கொரோனா காலகட்டங்களில் வேற வழி இல்லை, பேரண்ட்ஸும் அதை ஆசைப்படுறாங்க. அட்லீஸ்ட் 9th to 12th ஆன்லைன்ல நடத்துவது தவறு இல்லை, அதை மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமிங் வேணும், ஒரு மேக்சிமம் ஒரு 2 பீரியட் or 3 பீரியட். அதுக்காக ஃபுல் டே இல்லை. ஒரு சில பள்ளிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 பாடவடி நடத்துறாங்க. அவர்கள் மீது உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது ஒன்று. ரெண்டாவது, கம்பல் பண்ணி நீங்க ஃபீஸ் வசூலிக்க கூடாது. இப்ப நிறைய பேரண்ட்ஸை பொறுத்தவரை வேலையெல்லாம் இழந்திருக்காங்க, உங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த நேரத்துல அப்ப அரசாங்கம் இப்ப கோர்ட்டே ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு இல்லைங்களே. அதே போல தனியார் பள்ளிகளும் அவருடைய ஆசிரியர்களுக்கு சேலரி கொடுக்கணும், அங்கேயும் டாக்ஸ் பே பண்ணணும், நிர்பந்திக்காதீங்க. அவ்வளவுதான், அவங்களால பே பண்ண முடிஞ்சா கட்டட்டும்,
இல்லைன்னா அவன் லேட்டா கட்டுவாங்க. அதற்காக இந்த மாணவர்கள் மீது நீங்க எந்த வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் அதை அரசாங்கம் வேடிக்கை பார்க்கக்கூடாது. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முனைவர் சோமசுந்தரம். தற்போது பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை சந்தோஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சந்தோஷ். தனியார் குறிப்பிட்ட அந்த பள்ளியில தற்போது தேர்வை நிறுத்தியிருக்கிறார்கள். நமது தொலைக்காட்சி பிரத்யேகமான காட்சிகளை வெளியிட்டு நடவடிக்கை எடுக்கும்படி கல்வியாளர்களும் வலியுறுத்தி இருந்தார்கள். உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. அது இங்க லோக்கல்ல இருக்கிற இந்த படிப்பறிவு இல்லாத ஒரு சில பேரண்ட்ஸோட பசங்க வந்து இது வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்க வந்து 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 பாத்துட்டு போனாங்க. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க. அதுதாங்க, இதுதான், வேற ஒன்னும் புதுசா இங்க ஒன்னும் பண்ண மாதிரி தெரியல. சந்தோஷ், இப்போ மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை கட்டாயமாக கட்ட வேண்டும் என்று நிர்பந்திப்பதான ஒரு குற்றச்சாட்டு பரவலாக பேசப்படுகிறது. உங்களுக்கு ஏதேனும் அது போன்ற அழுத்தத்தை இந்த குறிப்பிட்ட பள்ளி கொடுத்ததா? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. உங்க அது வந்து எப்போ உங்களுக்கு வசதியோ அப்ப கட்டுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இது போன்ற ஊரடங்கு காலகட்டத்துல இது போன்ற தேர்வுகளை எழுத வேண்டும் என்று மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதான ஒரு குற்றச்சாட்டு பரவலா வந்துச்சு. உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, அழுத்தம் எல்லாம் கொடுக்கல. அவங்க வந்து வீட்டுல படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு வந்து இந்த ஒரு எதுனா ஒரு டவுட்னா வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரிதான் வந்து பண்ணாங்களே தவிர அந்த மாதிரி ஒன்னும் அழுத்தம் எல்லாம் யாரும் ஒன்னும் கொடுக்கல. திரு சந்தோஷ், வீட்டில இருந்து இந்த ஆன்லைன் வகுப்புகள்ல மாணவர்கள் கட்டாயமாக பங்கு பெறணும்னு சொல்லிட்டு பல தனியார் பள்ளிகள் வந்து மாணவர்களை வந்து ஆன்லைன் வகுப்புக்கு உட்படுத்துறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அது சரியாக இருக்குமா இந்த நேரத்துல? இல்ல, இந்த நேரத்துல அவங்களை ஃபோர்ஸ் பண்றது தப்புதான். அந்த மாதிரி ஒன்னும் இங்க இந்த ஸ்கூல்ல வந்து அந்த மாதிரி எதுவும் ஃபோர்ஸ் பண்ற மாதிரியும் தெரியல. ஃபீஸும் அப்ப நானும் பேரண்ட் தான், என்கிட்ட வந்து முடிஞ்சா பே பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. கம்பல்லாம் பண்ணி எதுவும் ஃபீஸ் பே பண்ண சொல்லல. அதே மாதிரி ஆன்லைனும் ஒன்னும் கம்பல்சரி ஃபீஸ் பே பண்ணாதான் சொல்லி கொடுப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்ல கிடையாது. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுள் இருக்கோ அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. திரு சந்தோஷ், இந்த நேரத்தில் தேர்வு நடைபெறுவதால் மாணவர்களுக்கு கொரோனா தொற்று பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குமே, ஆனால் அதுக்கு யார் பொறுப்பேற்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது தொற்று ஏற்படும்னா அது ஸ்கூல் வைக்க கூடாது. அவங்க வந்து பேரண்டே வந்து அவங்களே சப்போஸ் எதனா டவுட்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட்டிட்டு வந்துட்டு அவங்களே சேஃபா கூட்டிட்டு போயிடுறாங்க. அதனால தொற்று அவங்க எல்லாம் ரொம்ப இதெல்லாம் கிளவுஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு தான் வராங்க. வந்து பார்த்துட்டு அவங்க ஒரு 5-10 மினிட்ஸ்ல போயிடுறாங்க. செப்பரேட் இண்டிவிஜுவலாக தான் ஒவ்வொருத்தவங்க வராங்க, வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. ஒரு சிலவங்க அவங்களே வாலண்டியராக வந்து ஃபீஸ் கட்டுறாங்க, ஒரு சிலவங்க ஃபீஸ் கட்டாதவங்க பரவாயில்ல நீங்கள் அப்புறம் கட்டுங்கன்னு சொல்கிறாங்க மேனேஜ்மெண்ட். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு சந்தோஷ். We'll be right back.